ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி வீடே மனமணக்கிற மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக மத்தி மீன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபை ஆகும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிரு, வாங்கி தான் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலுமே வந்து உள்ள ஃபுல்லாலாம் கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம்லாம் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு, இப்படி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு எடுத்துருங்க. சைடில் ஏதாவது செதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே செதிலெல்லாம் வந்துடும். அப்புறம் இந்த இது இருக்கும், இதை நான் எப்போ நான் பிச்சிருவேன் இப்படி அவ்வளோதாங்க. பார்த்துட்டு பாருங்க, லைட்டாக இந்த மாதிரி, இது எதுவும் இல்லை. நம்ம வாங்கி வச்ச இந்த ஒரு கிலோ மீனையும் ஃபுல்லாக நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோங்க. உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் குடலெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி செதிலெல்லாம் நீக்கிட்டு நம்ம இந்த ஃபுல் மீனையும் கழுவி எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கை கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா மீன்லேயும் படுற மாதிரி பரட்டி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அப்போதான் வந்து நல்லா இருக்கும், நம்ம பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நிறைய மீன் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியே நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், போட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன். தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதுக்கப்புறமா கிளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம குழம்புக்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மசாலா பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே போல் 3 தக்காளி எடுத்திருக்கேன், எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண 2 வெங்காயம் 3 தக்காளியும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு மட்டும். நீங்கள் வதக்கி அரைக்கிறத விட இந்த பச்சையாக பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பச்சையாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் கொரக்கொரோன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இதுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப கொரக்குறான்னு அரைச்சி எடுத்தால் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் குழம்பு தாளிக்க இது மாதிரி ஒரு வாணல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேங்க. நான் இதயம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இனி 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா பொரியுது. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம, நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பரட்டி விடுங்க, ஃபுல்லாக பொரிஞ்சு நல்லா வேகணும். பாருங்கள், எண்ணெயில் பூண்டை போட்டதுன்னா நல்லா கம கம கமன் மணம் வருது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. நான் வந்து 100 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி இது மாதிரி நல்லா
வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வேகணுங்க. எல்லாமே சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி கருகாப்பெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கம கம கமன் மணம் வருதுங்க, சூப்பராக இருக்கு. அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. 2 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்ததுனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ண போகிறோம். பாருங்க இந்த மாதிரி குறக்குறான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே பரட்டி விடுங்க. எண்ணெயிலே வந்தா மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நான் மசாலாலாம் ஆட் பண்றேங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. உப்பு நம்ம பார்த்துட்டு கூட அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் மசாலா வேகிறதுக்காக. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்துடணுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னா, நான் வந்து 1 லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி தண்ணியை நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் இப்படி இருக்குன்னா, இது வந்து கருப்பு புளிங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கெலாம் இந்த பழைய புளி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த நான் கருப்பு புளி யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்க கலரே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டார்க் கலரில் வந்துருச்சு. நல்லா புளி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் பத்தலை, அதனால நான் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1-2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு என்ன பத்தலையோ பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக கொதிக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக கொதிச்சு எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மேலே தெரிகிற மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இனி மீனை ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குழம்பு. கம கம கமன் வீடே மணக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மத்தி மீனை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இந்த மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. இதோட நம்ம எப்பயுமே வந்து மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்கு மேலே குழம்பு கொதிக்க விடக்கூடாதுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து இருக்கிற மீன் பொடி பொடி ஆயிரும்.
நீங்கள் அந்த கொதியிலேயே வந்து மீன் ஃபுல்லாக வெந்துடும். இந்த மத்தி மீனோட சிறப்பை சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஆரோக்கியமான கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மீனில் ரொம்ப ரொம்ப கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. ஒரு 100 கிராம் மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% புரத சத்து தாங்க அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மீனில். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்தது. எல்லா வயதினரும் இதை வந்து இந்த மீனை சாப்பிடலாம். மத்தி மீன் கொழம்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வச்சு அப்போவே சாப்பிட்றத விட ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்களாம் எப்பயும் மத்தி மீன் வந்து கொழம்பு நிறைய வச்சுடுவோம். வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நமக்கு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாரு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டாக ரொம்ப கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.